கிரியர்ஸ் இது நம்ம ஃபேமிலி. தமிழகத்தில் உள்ள அனைத்து மக்களவை தொகுதிகளிலும் திமுக வெற்றி பெறும் என தென்சென்னை மக்களவை உறுப்பினர் தமிழ்ச்சி தங்கபாண்டியன் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். தென்சென்னை தொகுதியில் மீண்டும் போட்டியிட விருப்பம் தெரிவித்து கட்சி தலைமையகத்தில் மனு அளித்த பின் நமது செய்தியாளர் ரமேஷிடம் அவர் பகிர்ந்து கொண்ட கருத்துக்களை நயம்படச் சொல் பகுதியில் இப்போது பார்க்கலாம். தென் சென்னை தொகுதியில் இரண்டாவது முறையாக மனு செய்திருக்கீங்க, உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கு? கட்சி தலைமையில மீண்டும் சீட் கொடுப்பார்கள் என்ற நம்பிக்கை இருக்கிறது? தென் சென்னை தொகுதி மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் இருக்கின்ற 40 தொகுதிகளும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தான். 40 எங்களுக்கு, நாடும் எங்களுக்கு என்றுதான் எங்களுடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் அறிவித்திருக்கின்றார். 40 திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி வாங்கி வந்து பெரிய தொகுதி இந்த பக்கம் டி நகர்ல விருகம்பாக்கம் ஆரம்பிச்சு சோழிங்கநல்லூர் வரை பாத்தீங்கன்னா சென்னையுடைய மையப்பகுதியும் இருக்கிறது, புறநகர் பகுதியும் இருக்கிறது. தொகுதி மக்களுடைய மனநிலை எந்த அளவுக்கு இருக்கு? தொகுதி மக்களுடைய மனநிலை இன்றைக்கு புதிதாக மாறிவிட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த 3 ஆண்டுகளில் தொகுதிக்காக எந்த முதலமைச்சராவது தென் சென்னை தொகுதிக்கு நம்முடைய மாண்பு முதலமைச்சர் தவிர 8 முறை வந்திருக்கிறார்களா? தென் சென்னைக்கு மட்டும் 8 முறை வருகை தந்திருக்கின்றார். இந்த வெள்ளச்சேதத்தின் பொழுது 4 முறை வருகை தந்திருக்கின்றார். அதற்கு முன்பாக ஆய்வு என்று 4 முறை வருகை தந்திருக்கின்றார். தனியான கவனத்தை எங்களுடைய மாண்பு முதலமைச்சர் அவர்களும், தொகுதியினுடைய அமைச்சர் எங்களுடைய அண்ணன் மாசு அவர்களும் தொகுதிக்கு கொண்டு வந்து நிறைய நலத்திட்டங்களை தந்திருப்பதால் எங்களுடைய வெற்றி நிச்சயிக்கப்பட்ட உண்டு. டிராபிக் அதிகமா சொல்றாங்க, குறிப்பா மெட்ரோ ரயில் பணி காரணமாக, இதெல்லாம் எப்படி மேடம் நம்ம என்ன திட்டம் வச்சிருக்கோம்? மெட்ரோ ரயில் பணிக்காக அந்த சின்ன சின்ன சிரமங்கள் இருப்பது உண்மைதான். அதனை நிச்சயமாக அடுத்த கட்ட படிப்படியாக அதனை நிவர்த்தி செய்வது எப்படி என்று கார்ப்பரேஷன் அதிகாரிகளோடு தொடர்ச்சியாக பேசி வருகிறோம். எங்களுக்கு வருகின்ற, குறிப்பாக சமூக வலைதளங்களில் வருகின்ற, நானாகட்டும் அந்த சோழிங்கநல்லூர் எம்எல்ஏ ஆகட்டும் அந்த மேடவாக்கம் பகுதிகளிலே உடனுக்கு உடன் இவராகட்டும் யாராக இருந்தாலும் உடனடியாக அவருடைய கவனத்துக்கு கொண்டு செல்கிறோம். கூடிய விரைவில் அதற்கு நிவர்த்தி செய்யப்படும். பிளட் மிட்டிகேஷன் ஒர்க் தமிழ்நாட்டை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக அப்பொழுதும் கையாண்டோம், இப்பொழுதும் கையாண்டோம். ஆனால் ஒன்றிய அரசு எந்த நிலையிலே வாய்மூடி மௌனியாக இன்றை வரை நம்முடைய வெள்ள நிவாரண நிதிக்கு ஒரு அம்மஞ்சல்லி கூட கொடுக்காமல் தமிழர்களை வஞ்சிக்கிறது என்பதை நீங்கள் தான் எடுத்துச் சொல்ல வேண்டும். பல்வேறு விஷயங்கள் குறித்து விரிவாக பகிர்ந்திருக்கார் ரமேஷ். புதிய தலைமுறைக்காக கேமராமேன் மதுவுடன் ரமேஷ். அன்புள்ள கிரியர்ஸ் இது நம்ம ஃபேமிலி.